இந்த டயட்டு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு இயற்கை உணவுகளுமே உங்களை மிக அற்புதமாக மாற்றி அமைச்சு, உங்களுடைய உடலையும் மனதையும் மாற்றி அமைச்சு இந்த டயட் உங்களுக்கு ரொம்ப நல்லது செய்யும். நான் மருந்து கொடுக்க போகிறது இல்லை, மாத்திரை கொடுக்க போகிறது இல்லை, எந்த விதமான ஊசியும் கிடையாது, எந்த சப்ளிமெண்ட்ஸும் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறது இல்லை, எந்த அறுவை சிகிச்சைகளும் கிடையாது, நோ ஜிம். தினசரி நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவின் மூலமாகவே எல்லா வியாதிகளையும் குணப்படுத்த முடியும். சமைக்காத உணவு, சமைத்த உணவு, இந்த ரெண்டையுமே வச்சு குணப்படுத்த முடியும். சிலருக்கு சமைத்த உணவு மட்டும்தான் குணமாகும், சிலருக்கு சமைக்காத உணவையும் எடுத்தாலே குணமாகும். சமைக்காத உணவுலையுமே நாம் வந்து சில உணவுகள் பிடிக்காதவங்க இருக்கிறாங்க, நாம் அதையுமே புரிஞ்சுக்கிறோம் ஏற்றுக்கிறோம் தான். எல்லா காய்கறிகளும் எல்லா பழங்களும் எல்லாருக்குமே பிடிக்குமா? பிடிக்காது. சமைச்ச உணவு எப்படி குணமாகும் அப்படின்னா, சில விஷம் ஆகாத அளவுக்கு சில உணவுகளை நாம் தயாரிக்க முடியும். அரைவேக்காடு உணவுகள் அப்படின்னு சில உணவுகள் இருக்கு, பாதி பக்குவப்படுத்தப்பட்ட உணவுகள் அப்படின்னு சில உணவுகள் இருக்கு, உடம்புக்கு நல்லது செய்யும். அப்படி உங்களுக்கு வந்து நாம் டயட்டு கொடுத்து குணமாக்குவோம். காய்கறிகளை வச்சு குணமாக்கலாம், கீரைகளை வச்சு குணமாக்கலாம், பழத்தை வச்சு குணமாக்கலாம், பாரம்பரிய அரிசியை வச்சு குணமாக்கலாம், மரத்தினுடைய வேர்களை வச்சு குணமாக்கலாம், விதைகளை வச்சு குணமாக்க முடியும், மூலிகைகளை வச்சு குணமாக்க முடியும், எல்லா வியாதியையும் குணமாக்க முடியும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும். ஏன் இவ்வளவு நாளாக யாருக்குமே குணமாகலை எல்லா வியாதிகளும் அப்படின்னா, உங்களுடைய லைஃப் ஸ்டைலை நீங்கள் சேஞ்ச் பண்ணலை, அதனால தான் உங்களுக்கு வியாதிகள். வியாதிகளை குணப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்? இதுவரைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு வாழ்க்கை முறை கடைபிடிச்சிக்கிட்டு இருந்தீங்க, அதை இனிமேல் மாற்றணும். காலையில் ரொம்ப லேட்டாக எழுந்திருப்பீங்க, இனிமேல் சீக்கிரம் எழுந்திரிங்க. நைட்டு லேட்டாக தூங்குவீங்க, இனிமேல் சீக்கிரம் தூங்குங்க. இப்போ 9-11 சாப்பிடாமல் இருங்க. தேங்காய் சாப்பிட்டா கொழுப்பு வரும்னு சாப்பிடாமல் இருந்தீங்க, இனிமேல் தேங்காய் நிறைய சாப்பிட ஆரம்பிங்க. இதுலேயும் தண்ணி குடிக்காமல் இருப்பீங்க, நிறைய தண்ணி குடிக்க ஆரம்பிங்க. நல்ல விஷயங்களை கேட்க ஆரம்பிங்க, நல்லவர்களோட பழக ஆரம்பிங்க. இந்த நிறைய வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிற பேரில் நிறைய உணவுகளை தயாரித்து சாப்பிட்ருப்பீங்க, அதுபோல் உணவுகளை சாப்பிடாம இருங்க. இயற்கை விவசாயிகளை ஊக்கப்படுத்துங்க, இயற்கை பொருட்களை வாங்குங்க, உரம் போடாத பொருட்களை தேடி தேடி கண்டுபிடிங்க, நீங்கள் உரம் போடாத பொருட்களை வீட்டிலேயே உருவாக்க பாருங்க. இப்படியெல்லாம் உருவாக்கி நல்லபடியாக வாழ்ந்தீங்கன்னா உயிர் இருக்கும் ஒவ்வொரு வினாடியுமே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியுமே, மிகச்சிறப்பான ஆரோக்கியம் கிடைக்குமே. வெந்ததை தின்னு விதி வந்து சாகிறத விட வேகாததை தின்னு இயல்பாக இயற்கையாக இருக்கலாம்ல. இறைவன் மனுஷனை படைக்கும் போதே அவனுக்கு தேவையான சகலத்தையும் படைச்சிட்டான்ல, அதுக்கான சக்தியும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டான்ல, நாமளே நமக்கு தேவையானதை விளைவிச்சுக்க முடியும் தானே. நம்மளுடைய சக்தியை பத்தி நாம தெரியாம, நம்மளுடைய ஆற்றலை பத்தி நாம தெரியாம நாம இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கலாமா? நெருப்புல விழுந்த புழு மாதிரி நாம இருக்கலாமா? பல கமிட்மெண்ட்ஸ்ல மாட்டிக்கிட்டு அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கிறமே, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கமிட்மெண்ட்ஸை குறைங்க, நிம்மதியாயிருவீங்க. நீங்களா உருவாக்கிக்கிட்ட கமிட்மெண்ட, வீடு கட்டணும் சரி, கடன் வாங்கி வீடு கட்டணுங்கிறீங்களே, தப்பு தானே? எதுக்கு சம்பாரிச்சு வீட்டை கட்டுங்க. ஒரு 70% ஏதாவது பணம் இருந்தா தான் நீங்க வீடு கட்டுறதை பத்தியே யோசிக்கணும். உங்களுடைய மனசை நீங்க பாடுபடுத்துறீங்கல்ல, அதுல இருந்து விளக்கமாகி அங்கன்னு சொல்றேன். உங்களுக்குள்ள தேங்கி இருக்கக்கூடிய மகாசக்திகளை கண்டுபிடிச்சு அதை உபயோகப்படுத்துங்க. செல்வ வளம் வேணுமா உங்க மனசை வச்சு முடியும், தொழில் வாய்ப்பு வேணுமா உங்க மனசை வச்சு முடியும், நல்லா படிக்கணுமா உங்க மனசை வச்சு முடியும், உங்களோட வசதிகளை அதிகப்படுத்தணுமா உங்க மனசை வச்சு முடியும். இதுக்கு தேவை திடமான நம்பிக்கையும் தைரியமும் தான். உங்களை குணப்படுத்திக்க முடியுமா? உங்களால முடியும். வில் பவர் வேணும், ஆத்ம சக்தி, அற்புத சக்தி, அதை வளர்த்துக்கணும். உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்கு, அந்த எனர்ஜியை உணரணும். அந்த எனர்ஜியையும் அவங்களால உணர முடியல தெரியுமா? எந்த நேரம் பார்த்தாலும் சோத்த தின்னுகிட்டே இருக்கிறதுனால, எந்த நேரம் பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாம போச்சு. உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்கு, உங்களுக்குள்ள ஒரு பவர் இருக்கு, அது உங்களுக்கு தெரியாம போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க சாப்பிட்ட தோசையும் கெட்டி சட்னியும் அடுத்த நேரம் என்ன சாப்பிடலான்னு தான் பிளான் பண்றோம். அடுத்த நேரம் நாம எப்படி பவர்ஃபுல்லா இருக்கிறோம்னு பிளான் பண்ண மாட்டேங்கிறோம். நாளைக்கு என்ன சாப்பிடலாம்னு திட்டம் போடுறோம், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு திட்டம் போடுறோம். இன்றைய என்னை விட நாளைய நான் எப்படி முன்னேறுவது அப்படின்னு நம்ம யோசிக்கிறத விட்டுடுறோம். நம்மளுடைய ஆற்றல் வளர மாட்டேங்குது. அதனாலதான் நீங்கள் மகாசக்தி பீடம், ஆத்மசக்தி உங்ககிட்ட இருக்கு, அற்புதமான ஆற்றல் உங்ககிட்ட இருக்கு. இறைவன் உங்களை படைத்தான் நல்ல விதமாக, இறைவன் உங்களுக்கு அனைத்தையும் கொண்டுதான் நல்ல விதமாக, இறைவன் உங்களுக்கு தந்ததுல மிகச்சிறந்த பரிசு உங்களுடைய உடம்பு, உங்களுடைய மனசு, இதெல்லாம் இறைவன் தந்த பரிசு. நீங்க தேவையில்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி நீங்க அது எல்லாத்தையும் பால் பண்றீங்க.
ஆற்றல் என்பது கண்ணுக்கு தெரியாது, தாயினுடைய அன்பு கண்ணுக்கு தெரியாது, அப்பா தரக்கூடிய அறிவு கண்ணுக்கு தெரியாது, 2000 ரூபாய் என்கிற மதிப்பு கண்ணுக்கு தெரியாது, பேப்பர் தான் நோட்ல தான் தெரியும் ஒழியும் அதனுடைய மதிப்பு தெரியாது நமக்கு. ஒரு தங்கத்தை பார்க்கும்போது தங்கத்தினுடைய விலையாக நீங்க 1 கிராம் தங்கத்தை தங்க காயின் எடுத்தாக்க அதனுடைய மதிப்பு என்னவோ அது அதுல தெரியாது, அதோட காசு மதிப்பு, அதோட காசு தெரியுமா அதுல, அதுக்கு எவ்வளவு மதிப்பு அதுல ஒளிஞ்சிருக்கு. அதே போல உங்களுக்குள்ள, உடம்புக்குள்ள, உங்க மனசுக்குள்ள மிகப்பெரிய ஆற்றல் அற்புதங்கள் ஒளிஞ்சிருக்கு. இப்ப தங்கத்துக்கு அது தங்கம்னு தெரியாது, அதான் சுட்ட செட்டி கரிச்சவை அறியுமோ அப்படின்னு சிவாக்கியசர் சொன்னாரு. ஏதாவது ஒரு பாத்திரத்துல ஒரு குழம்பு வச்சா அந்த பாத்திரத்துல அந்த குழம்போட சுவை எப்படிங்கிறது நமக்கு தெரியுது, அந்த பாத்திரத்து தெரியுமா தெரியல. அதே போல உங்களுக்குள்ள நிறைய அற்புதங்களை நீங்கள் நடத்தி கொள்ள முடியும், ஆழ்மன சக்தியை நீங்கள் பயன்படுத்த முடியும், அந்த மகிமையை நீங்கள் இன்னும் உணராமல் இருக்கிறீர்கள். அந்த மகிமையை நீங்கள் உணர்ந்து விட்டால் கண்ணுக்கு தெரியாத அந்த ஆற்றலை நீங்கள் பயன்படுத்த முடியும். அதுக்கு சுய நம்பிக்கையை நீங்க வளர்த்துக்கணும். இதுக்கான மந்திரம் என்ன தெரியுமா? என்னால முடியும், அவ்வளவுதான் மந்திரம். இதான் மந்திர சொல், என்னால முடியும், எல்லாம் என்னால முடியும், நான் நினைச்சா அது நடக்கும். அப்ப இது சொல்லிட்டு இருக்கணும் நீங்க அடிக்கடி. சகல அறிவுகளுக்கும், சகல அறிவுகளுக்கும், இந்த உலகத்தில் நடந்த சகல சாதனைகளுக்கும் அனைத்துக்கும் அடிப்படை என்ன தெரியுமா? ஆள் மனசு. ஆள் மனசு என்பது அவரவர் நினைப்பதை முடித்து காட்டுவதற்கு வல்லமை உண்டு. இப்போ உங்க ஆள் மனசு தெரிவிக்க செஞ்ச வல்லமை என்ன தெரியுமா? ஆரோக்கியம் வேணும், ஆரோக்கியம் வேணும், ஆரோக்கியம் வேணும்னு தேடிக்கிட்டே இருந்தீங்க. அதனால தான் இந்த தென்றல் டயட்டுக்குள்ள நீங்க வந்து சேர்ந்தீங்க, நேரடி பயிற்சிக்கு வந்தீங்க, ஆன்லைன் பயிற்சிக்கு வந்தீங்க, அதனால தான் இப்ப நீங்க வந்தீங்க. மீண்டும் மீண்டும் நீங்க யோசிச்சதுனால இந்த பயிற்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆரோக்கியம் வேணும்னு யோசிச்சிங்களா இல்லையா? உங்க தலை ஆடுதா, எந்த பக்கம் ஆடுதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆரோக்கியம்னு நினைச்சிங்களா இல்லையா? நாம பரிபூர்ணமா குணமாகணும்னு நினைச்சிங்களா இல்லையா? மாத்திரையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்குமே, வாழ்க்கை முழுக்க மாத்திரையிலேயே போயிருமோ, நம்ம இந்த மாத்திரையிலேருந்து விடுதலாகி நல்லா ஆகணும்னு நீங்க நினைச்சீங்களா இல்லையா? என்ன மணிகண்டன் நினைச்சீங்களா இல்லையா? இந்த மணிகண்டன் மட்டும் காதல் விடுதலையோ, தனியா சில பேர் வீடியோ ஆன் பண்ணல, சில பேர் வீடியோ ரேணுகாத்தால மட்டும்தான் வேகம் ஆடுது. சிவராஜ பாருங்க எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு குணமாக வேண்டும் என்று நினைத்த காரணத்தினால்தான் உங்களுக்கு இறைவன் இந்த பயிற்சிகளை அறிமுகப்படுத்தி இருக்கான். இல்லைன்னா நீங்க வந்திருக்க முடியாது இங்க பயிற்சிக்கு. தென்றல் டேட்டுக்கு வந்த எல்லாரும் குணமாயிட்டாங்களா? தென்றல் டேட்டுக்கு வந்த கடைபிடிச்ச எல்லாரும் குணமாயிட்டாங்க, வந்த எல்லாரும் குணமாகல. கோயிலுக்கு போன எல்லாரும் நல்லா ஆயிட்டாங்களா? கோவிலுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய சக்தியை ரிசீவ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய நல்ல தகவல்களை உள்வாங்கி வாழ்ந்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. மிகச்சிறந்த மந்திரம் இருக்குதுங்க, நான் செய்வேன், நான் செய்வேன், என்னால எல்லாம் செய்ய முடியும், என்னுடைய சக்தி அபாரமானது, என்னுடைய சக்தியால எல்லாத்தையும் நான் செய்து முடிக்க முடியும், நான் செய்வேன். இதான் மந்திரம். இந்த மந்திரம் திரும்ப திரும்ப சொல்லணும். எந்த காரியத்தை செயல்பட துவங்கும் முன்னதாக இதை நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு பேரு சுய நம்பிக்கை என்று பெயர், சுயநம்பிக்கை மந்திரம். இந்த மந்திரத்தை மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு வேலையை துவங்கினால் அந்த வேலை வெற்றிகரமாக முடியும். உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும், உங்களுடைய பவர் அதிகமாகும். உங்களுடைய மேல் மனசு எந்த ஒன்றை திரும்ப திரும்ப சொல்லுகிறதோ அதை ஆள் மனசு ரிசீவ் பண்ணும். எனக்கு குணமாகும், நான் குணமாவேன், நான் டயட் ஃபாலோ பண்ணுவேன். டயட் டயட்னு சொல்லும்போது சில பேர் என்ன நினைக்கிறீங்க, இது டயட்னா பத்திய சாப்பாடு, பத்திய பழம், ஏதோ ஒன்றை சாப்பிடும் போல இருக்கு. ருசியாக சாப்பிடக்கூடிய உணவு, அற்புதமாக சாப்பிடக்கூடிய உணவு, நேரடி பயிற்சியில மிகச்சிறப்பாக உங்களுக்கு அதை உணர்த்தி தட்டு நிறைய உணவு வச்சான். ருசியா இருந்துச்சா இல்லையா? உணவெல்லாம் இயற்கை உணவு, சமைக்காத உணவு, தட்டு நிறைய உணவு வச்சு உங்களுக்கு ருசியா நம்ம சமைக்க வச்சு அந்த இயற்கை உணவை செஞ்சு கொடுத்து உங்களை சமைக்க விடாம பாதுகாத்து கொடுத்து உங்களுடைய உடலை எப்படி நீங்க பேணி காக்கறன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்து நிறைய அற்புதத்தை செஞ்சு காட்டணும், நிறைய அற்புதம் செஞ்சு காட்டணும். எதுக்கு நிறைய உணவு வச்சான்? நிறைய உணவு வச்சதுக்கு காரணம் என்ன? அப்போதான் உங்களுக்கு இந்த இயற்கை உணவு மேலே ஒரு நம்பிக்கை வரும். அதுக்காகத்தான் நம்ம அதெல்லாம் செஞ்சு கொடுத்தோம். அப்போ இயற்கை உணவுங்கிறது, இது டயட் அப்படிங்கிறது ஏதோ ஒரு 48 நாளைக்கு திருட்டு போகிறது இல்லை. வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கும் விதமாக ஒரு ஒரு உணவையும் டிசைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். எல்லாமே டிசைனடு ஃபுட்டு. மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நம்ம நினச்சா போதும், நம்மளுடைய சிந்தனை செதறாது. யாரு இடையில வந்து அதை சாப்பிட்டு சாப்பிடணும்னு சொல்லி நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. எங்க நீங்க எது சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி தான் வருவீங்க. உங்களுக்குள்ள அந்த எண்ணம் தான் உருவாகும். நீங்க யாரோடலாம் இது வரைக்கும் பழகுனீங்களோ உங்களுக்கு தெரியுமா, அந்த புத்தி தான் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் யாரோட நீங்க பழகிருந்தீங்களோ அந்த புத்தி தான் வரும். நல்லவரோடு பழகி இருந்தாலும் உங்களுக்கு நல்ல புத்தி வரும்.
உங்களுடைய பழக்க வழக்கம், உங்களுடைய குணாதிசயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. உங்க கூட இது வரைக்கும் யாரெல்லாம் டிராவல் பண்ணாங்களோ, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் கத்துக்குவீங்க, அப்பா மாட்டிருந்து கொஞ்சம் கத்துக்குவீங்க, தாத்தா பாட்டு இருந்து கத்துக்குவீங்க, என்ன மாதிரி யாராவது பேசுவாங்க அதுல இருந்து நீங்க கத்துக்குவீங்க, புத்தகம் படிச்சு கத்துக்குவீங்க, டிவி பார்த்து கத்துவீங்க, நாடகத்துல சினிமாவில என்ன சொல்றாங்களோ அதை பார்த்து நீங்க சில விஷயங்களை கத்துக்குவீங்க. பல பேர் ஊர் நாட்டுல என்னென்ன செய்யறாங்கன்னு நீங்க நடக்கும் பொழுது, ஓடும் போது, பார்க்கும் போது, பழகும் பொழுது, புதிய நபர்களை அணுகும் பொழுது அவர்களுடைய சில பழக்கங்களை பார்த்து கத்துக்குவீங்க. உங்களோட இருக்கக்கூடியது என்ன தெரியுமா, இந்த சமூகத்தினுடைய தொகுப்பு, உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா பழக்கங்களும் சமூகத்தினுடைய தொகுப்பு. நீங்க டீ காப்பி குடிச்சீங்க, நிறைய பேர் குடிச்சாங்க, பாத்தீங்க குடிச்சீங்க, நீங்க காலச்சப்பட மதி சப்பட ராத்திரி சப்பட சாப்பிட்டீங்க, மற்றவங்க சாப்பிட்டாங்க அதை பார்த்து நீங்க சாப்பிட்டீங்க. உங்களுக்கு நண்டு குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பு பிடிக்கும், மற்றவங்க சாப்பிட்டாங்க பாத்தீங்க, உங்களுக்கு புரியுதா புரியலன்னு பாத்தீங்க. உங்களுக்கு ஏன் கேக்கு பிடிக்குது, உங்களுக்கு எதுக்கு ஒரு ஒரு உணவுகளை தேடி தேடி பார்த்து 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 ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிடுறீங்க, மற்றவங்க ஹோட்டலில் போய் சாப்பிட்டாங்க, நீங்க பாத்தீங்க அதை சாப்பிட்டீங்க, அவ்வளவுதான். உங்களுடைய இதுவரை இருக்கக்கூடிய பழக்க வழக்கம் என்னன்னா, இந்த சமூகத்திலே நீங்கள் பார்த்து கேட்டு அனுபவப்பட்டு தெரிந்து கொண்ட அனைத்துமே உங்களுடைய பழக்கமா இருக்குது. நீங்கள் இன்றைக்கு வியாதியில இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், கொஞ்சம் நலக்குறையில நீங்கள் இருப்பதற்கு காரணம் என்றால், மனக்குறையாக சிலர் இருக்க காரணம் என்றால், காரணம் என்னவென்றால் அவர்கள் இதுவரை பழகிய பழக்க வழக்கம் அவர்களுடைய சூழ்நிலையும். அது புதுசா ஒண்ணு விளங்குவோமா, இப்போ நம்மளுடைய சூழ்நிலையை நம்மளுடைய மனநிலையை மாத்தி அமைச்சா எல்லாமே மாறுந்தானே, நம்மளுடைய பழக்க வழக்கத்தை மாத்தினா எல்லாம் மாறுந்தானே, நமக்கு தேவையான நண்பர்கள் தேவையான நண்பர்கள் பிரிச்சு ஒதுக்குனா எல்லாம் மாறுந்தானே, நமக்கு கெட்டவர்களா நம்ம இருந்தோம்னா நம்மளை சுத்தி கெட்டவங்க இருக்காங்க, கெட்டதே படிச்சிருக்கோம்னு அர்த்தம். நல்லவங்களா இருந்தாக்க நல்லதே நமக்கு இருக்கும். அப்ப சில பேருக்கு காம கோளாறுகள் இருக்கும், நிறைய யாருக்கு காமம் அதிகமா இருக்கும் அவங்களுக்கும் சீக்கு வரும். கெட்ட காம இருந்தா அல்லது அதிக காம இருந்தா காமத்தை கைவிடணும், அப்பதான் குணமாகும். கடவுளினுடைய தரிசனத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால், ஒன்று காமத்தை அனுபவித்து விடுதலை செய்திருக்க வேண்டும், அல்லது காமமே இல்லாமல் விடுதலையாக இருக்க வேண்டும், மொத்தம் காமம் விடுதலை ஆக வேண்டும். ஞானியர்களும் சித்தர்களும் எல்லாருமே அன்றாட வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள், எப்படி நம்ம இருக்கணும், அந்த காமம் என்கிற பாதுணர்ச்சியை எப்படி புனிதமான சிந்தனைகளாக மாற்ற வேண்டும், அல்லது புனித சிந்தனைகள் நமக்குள்ள வர்றதை தடுக்கிற விதமா அந்த காமங்கிறது கெட்டதா இருக்குது, அது இல்லாம எப்படி வாழ்றது, காமத்தை அறுத்து எப்படி வாழ்வதுன்னு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு. அது நேரடி பயிற்சிகளை நானும் நிறைய சொல்லி தர்றேன், அதெல்லாம் வந்து கத்துக்கிறேன். கத்துக்கிட்டு நல்லபடியா மனசை நிம்மதியா வச்சுக்கணும். மனம் வந்து தரையில விழுந்த மீன் மாதிரி துன்பத்துல துடிச்சுக்கிட்டு இருக்கு. கடவுளை எப்படி வணங்குறது நிறைய பேருக்கு தெரியல. சில நிமிடம் மட்டும்தான் சில பேருக்கு கடவுளை வணங்க முடியுது. கண்ணை மூடுனா கனவுல அவதானே அப்படிங்கிற மாதிரி கண்ணை மூடி அமைதியா வந்து தியானம் பண்ணோம்னாக்க அந்த நேரத்துல காமங்கிற சிந்தனை தான் வந்து நிக்குது. மூச்சு விடக்கூடிய ஒரு மூச்சை இழுத்து அடுத்த மூச்சை இழுத்து விடக்கூடிய கேப்ல, மூச்சை இழுத்து விடுறோம் இல்ல, மூச்சை இழுத்துட்டு விடக்கூடிய கேப்ல கூட அந்த காமம் விடமாட்டேங்குது, நிறைய பேருக்கு வந்து கிடக்குது. மூச்சு விடுறதுக்கு தவிச்சாக்க எப்படி உயிர் போக தவிப்பாங்களோ அது போல நிறைய பேர் காமத்துக்கு தவித்து கிடைக்கிறார்கள். காமம் என்பது வர்ணிக்க முடியாத பேரானந்தம் என்று இருக்கிறார்கள். பேரானந்தம் தான் நல்லதுதான், இயல்பான உணர்வு. காமம் என்பது சரியான உணர்வு தான். அதை இணையரோட சரியாக நீங்கள் அனுபவித்து தேர்ச்சி பெற வேண்டும் தான், நல்லது நடக்கணும் தான், எல்லாமே கரெக்டு தான். சில பேர் அதிலேயே ஊறி இருக்கிறீர்களே, உடம்பு அதனால வெப்பமாகும். காமத்தை நீங்கள் நினைத்தால், காமத்தை பற்றி எந்த நேரமும் சிந்தித்து கொண்டே இருந்தால் உங்களுடைய உடலிலே ஜீவ நீரானது கசிந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய பிரெயின் சூடாகும், நரம்பு சூடாகும், ரத்தம் சூடாகும், பிறப்புறுப்புகள் சூடாகும், உடம்பு சூடாகி மிகப்பெரிய நடுநடுக்கத்தை உங்களுக்கு உருவாக்கி தரும். எந்த வேலையும் செய்ய முடியாது, கிரியேட்டிவிட்டி வராது, சிந்தனைகள் வராது, உடம்பை காப்பாற்ற முடியாது. உடம்பு எப்பயுமே கொதிநிலையில் இருந்து கொண்டே இருக்கும். காமம் என்பது கொடியது அல்ல, கொடியது அல்ல. எப்படி சாப்பிட ஒரு பசி இருக்கோ, ஒரு ட்ரெஸ் போடுறதுக்கு ஒரு ஆசை இருக்கோ, அதே மாதிரி ஒரு இணையரோடு இணைந்து அனுபவம் பெறுவதற்கு ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான் அது, சாதாரண ஒரு விஷயம்தான் அது, ஒரு இயற்கை உந்துதல் தான். ஒரு இயற்கை வந்து தான் பெருசா கதறி அழுக வேண்டிய அளவுக்கு காமம் என்பது ரொம்ப மோசமானதெல்லாம் கிடையாது. இப்ப யூரின் போறது இருக்குல்ல, நீங்க யூரின் போயிட்டேவா இருக்கிறீங்க, மலம் போற ஒரு நிகழ்வு இருக்குல்ல, மலம் போயிட்டேவா இருக்கிறீங்க. இப்ப மலம் அதிகமா போயிட்டே இருந்துச்சுன்னா வயிற்று போக்குன்னு பிரச்சனை தானே, யூரின் போயிட்டே இருந்துச்சுன்னா அது பிரச்சனை தானே. எப்ப உங்களுக்கு அந்த யூரின் போற உணர்வு இருக்கோ அப்பதான் நம்ம போகணும். இப்ப சாப்பிடறது பிரச்சனை இல்லை, சாப்பிட்டே இருக்கிறதான் பிரச்சனை, உணவு வெறி. அதே மாதிரி காமம் பிரச்சனை இல்லை, காமத்துல மட்டுமே இருந்தா தான் பிரச்சனை. இப்போ அதுதான் பிரச்சனை, வேற ஒன்றும் கிடையாது, அது தப்புன்னா கிடையாது. இந்த சுய ஒழுக்கம் வேணும், காம ஒழுக்கம் வேணும், மிகச்சிறப்பாக இருக்கணும், ஒரு வரையறைக்குள்ள இருக்கணும். ஒரு வரையறைக்குள்ள இல்லைன்னா எப்படி எல்லாமே ஒரு நோயாத்தான் போகும், எல்லாமே ஒரு நோயாத்தான் போகும். அதனால இந்த காமம் என்பது உங்களை ஒரு வரையறைக்குள் நீங்கள் இல்லாது போனால் உங்களை தள்ளிவிடும், உங்களுடைய நற்பண்புகள் சாம்பலாகி போகும், மீண்டும் மீண்டும் அந்த நெருப்பிலேயே கிடப்பீர்கள். அது இந்த காமத்தில் இருக்கும்போது அந்த குளுகாயிரம் மாதிரி இருக்கும், நம்மளுடைய அறிவையும் வேலை செய்ய விடாது, மனசையும் வேலை செய்ய விடாது. உங்களுக்கு இந்த தகவலை நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, சில பேர் காமம் கிடைக்காமல் ஏங்கி அதனாலே வியாதி வருகிறது, சில பேர் அதிக காமம் இருக்கிறது அதனாலே வியாதி வருகிறது, வியாதி வர்றதுக்கு அதுவும் ஒரு காரணம்.
அதுவும் ஒரு காரணம். இந்த பாலியல் இன்பம் என்பது இது கிடைத்தவர்களோ கிடைக்காதவர்களோ எவராவது ஒருவர் இதிலேயே நீங்கள் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த நகர்வுக்கு நீங்க கொண்டு போகவே முடியாது. பெரிய சிக்கலாகும். கோவப்படுறவங்க நிறைய சாப்பிடுவாங்க, காமத்தில் அதிகமா இருக்கிறவங்க நிறைய சாப்பிடுவாங்க, மீ கோரங்னு அந்த நூடுல்ஸ் வறுத்து சாப்பிடுவாங்க, மலேசியாவில் நிறைய சாப்பிடுவாங்க சில பேர், இங்கேயுமே நிறைய ரோட்டு கடைகள் எல்லாம் இந்தியாவிலேயும் நிறைய பேர் சாப்பிட்றாங்க, திருப்பூர் காமத்திலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரோட்டுகள்ல நிறைய சாப்பிடுவாங்க, நிறைய கோவறவங்க நிறைய சாப்பிடுவாங்க, நைட்டு தூங்காதவங்க நிறைய சாப்பிடுவாங்க, காம இருக்கிறவங்க நிறைய சாப்பிடுவாங்க, இதனால சாப்பாடு வேறு அதிகமாக பிரச்சனை உருவாகுது. மலிவு சோறுங்கிற பேரில் மலிவு சோறுகள் போட்டு நிறைய இடங்களில் வந்து ரேட்டு கம்மியாக போட்டு ஏதோ சாப்பாடுகளை கொடுத்து அம்பு ரகி சாப்பாடு, பத்து ரகி சாப்பாடு, இருபது ரகி சாப்பாடுலாம் போட்டு சில இடங்களில் பாட்டிமார்கள் நல்ல உணவுகளை தயாரித்து ஒரு ரூபா இட்லி, ரெண்டு ரூபா இட்லி, அஞ்சு ரூபா இட்லின்னு ரொம்ப பக்குவமாக கொடுக்குறாங்க. அது சில இடங்களில் சிலது கிடைக்குது. அந்த சாலையோர கடைகள் சில இதெல்லாம் வந்து அந்த கோழி கழிவுகளை வெட்டி வீசி கோழியோட தலை, கோழி காலு, கோழி தோலெல்லாம் உரிச்சு பிராய்லர் கோழியே கெடுதல். அந்த பிராய்லர் கோழியில வந்து அந்த அந்த பிராய்லர் கோழியுடைய கழிவு மலக்கழிவு வெளிவரக்கூடிய பின்பகத்தெல்லாம் நறுக்கி அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னு ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அதை சில கடைக்காரங்க ஹோட்டல் கடைக்காரங்க வாங்கி கொண்டு போய் சிக்கன் சால்னா வைக்கிறதுக்கு அதை எடுத்து கொண்டு போய் வச்சு அதில் வச்சு குழம்பு வச்சு தயாரித்து அந்த கழிவுகளை வச்சே குழம்பு வச்சு தயாரித்து கொடுப்பாங்க. அந்த கழிவு குழம்புகளையும் வச்சு தயாரித்து அதை பத்து நாளைக்கு சூடு பண்ணி சூடு பண்ணி திரும்ப திரும்ப கொடுப்பாங்க. சூடு பண்ணாலும் ரொம்ப ஐஸில் இருந்தாலுமே அது கெட்டு போச்சுங்கிறது தெரியாது. ஒரு உணவு ரொம்ப குளிரில் இருந்தாலும் அது கெட்டது தெரியாது, ரொம்ப சூடாக இருந்தாலும் அது வந்து அது கெட்டு போனது தெரியாது. இப்படியெல்லாம் ஹோட்டலில் போய் நிறைய மோசமான உணவுகளை, மோசமான இறைச்சியை, மோசமான பன்றி இறைச்சி, பன்னி ஈரல், இறால், மோசமான பன்னி கொழுப்புகளை ரொம்ப மோசமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நிறைய பேர். இப்போ மலேசியாலலாம் நாசி கண்டார்னு ஒரு ஃபுட்டு இருக்குது, அது பினாங்கு மாநிலத்தில் தான் மொத மொதல் உருவானது. அது ரொம்ப நல்லாவும் இருக்கும், நல்ல மனமாகவும் இருக்கும், ரொம்ப மனமாகவும் இருக்கும். பொரிச்ச மீன், பொரிச்ச இறால், பொரிச்ச கனவா இதெல்லாம் சேர்த்து வச்சு கொடுப்பாங்க, பொரிச்ச கோழி இதெல்லாம் சேர்த்து வச்சு கொடுப்பாங்க. இந்த உணவுல எல்லாம் நிறைய வந்து மோசமான இறைச்சிகள், ரொம்ப நாள்பட்ட இறைச்சிகளை சேர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க நிறைய பேர் வந்து பிரியாணி அப்படின்னு சாப்பிடுவாங்க. இந்தியாவில் பிரியாணி சாப்பிடக்கூடியதுலையும் அப்படித்தான், காளான் பிரியாணி இருக்கு, மாட்டு இறைச்சியில பிரியாணி இருக்கு, புதினா, இஞ்சி, வெங்காயம், கறிப்பட்டை, மல்லித்தூள், மிளகுத்தூள், கிராம்பு, நெய், ஏலக்காய், பிரியாணி இல, ஜாதிக்காய், இந்த மாதிரி தாளிப்பு பொருட்கள்லாம் போட்டுதான், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டுதான் எல்லாமே தயார் பண்ணுவாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதே காரணம் என்னன்னா அந்த உணவுல மாமிசத்தில் இருக்கக்கூடிய அந்த உடம்புக்கும் மனசுக்கும் எரிச்சல் தரக்கூடிய கெட்டதை அதுல இருந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதெல்லாம் சேர்க்கறது. அதெல்லாம் சேர்த்துமே கூட அந்த உணவு வந்து அந்த அந்த கறி வந்து அது வெட்டியே பல மாதங்கள் ஆகியிருக்கும். சில கறியெல்லாம் வந்து ரொம்ப பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கும். பாதுகாக்கப்பட்டுனாக்க அந்த ஃப்ரிட்ஜில், அந்த ஃப்ரிட்ஜ்னா ஸ்டோரேஜ்ல, அது ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல சில கெமிக்கல்ஸ் எல்லாம் வேற கலந்து அதை பாதுகாக்கப்பட்டு, பாதுகாப்பு இல்லை, நானே தப்பா சொல்றேன் இந்த வார்த்தையை நான் திருத்துறேன் பாருங்க, பதப்படுத்தப்பட்ட உணவு, நீண்ட நாள் பதப்படுத்தப்பட்ட உணவு, இப்படிதான் சாப்பிட்டு சாப்பிட்டு சிக்கலாகும். அதிக காமம் இருந்தா, அதிக கோபம் இருந்தா, தூக்கம் இல்லாம இருந்தா, இது போல மோசமான உணவுகள்ல உங்களை கொண்டு போய் வழி நடத்தி கொண்டு போய் விட்டுரும், தப்பு தப்பான உணவுகள்ல கொண்டு போய் விட்டுரும். டுரியான் சாப்பிடுங்க, ரம்புத்தான் சாப்பிடுங்க, பழங்கள் நல்லா சாப்பிடுங்க, சீத்தாப்பழம் சாப்பிடுங்க, ஆப்பிள் சாப்பிடுங்க, நல்ல இஞ்சி ஜூஸ் எடுங்க, ஒரு தேங்காய் பால் அரைச்சு குடிங்க, ஒரு கருவேப்பிலை ஜூஸ் குடிங்க, தர்பூசணி பழத்தை சாப்பிடுங்க, கீர்ணி பழம் சாப்பிடுங்க, ஆப்பிள் அருமையா இருக்குமே, சிவப்பு ஆப்பிள் நல்ல அற்புதமா இருக்குமே சாப்பிடுங்க, மாவு ஆப்பிள், காஷ்மீர் ஆப்பிள் நல்லா சாப்பிடுங்க. எவ்வளவு அற்புதமான உணவுகள் இருக்கு, வெத்தலையை அரைச்சு ஜூஸ் எடுத்து ஜூஸ்ல தேன் கலந்து சாப்பிடுங்க, எவ்வளவு நல்லா இருக்கும். மிளகு போட்டு, மிளகு சுக்கு போட்டு டீ வச்சு குடிங்க, ஒரு கிரீன் டீ சாப்பிடுங்க, பால், காப்பி, டீ, தயிர் மோர், வெண்ணெய்யை ஒதுக்குங்க. எப்பயாவது சாப்பிட்டா தயிரோ மோரோ என்னைக்கோ ஒரு நாள் மருந்து பொருளை ஏதோ ஒரு நாளைக்கு எடுத்துக்கோங்க, அல்லது ஆசை இருந்தால் மாத்தைக்கு ஒரு நாளோ ஆறு மாத்தைக்கு ஒரு தடவை அப்படி எடுத்துக்கோங்க. தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் தானே நீங்கள் வந்து சில பலகாரங்களை சாப்பிட்டீங்க, இப்போ டெய்லி இட்லி சாப்பிட்றீங்க, டெய்லி பலகாரம் சாப்பிட்றீங்க, டெய்லி ஸ்நாக்ஸ், டெய்லி டெய்லி சாயந்தரமான ஸ்நாக்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸ், டெய்லி காலில் டீ காப்பி, செத்தாளுக்கு தானே பால் ஊற்றணும், நம்ம ஏன் டெய்லி நமக்கு பால் ஊற்றிக்கிறோன்னா இது நியாயமா? இதெல்லாம் செத்தா பணத்தை கொண்டு புதைக்கிற மாதிரி நீங்க எல்லாரும் வந்து செத்து போன கோழியையும் செத்து போன ஆட்டையும் தூக்கி உங்க வயிற்றுல போட்டு புதைச்சுக்கிறீங்களே, நியாயமா? அதெல்லாம் மனுஷன் உயிர் வாழ சாப்பிடுற காலம் போய் இப்ப சாப்பிட்டு சாப்பிட்டே சாகிற காலம் வந்துருச்சு, இது நியாயமா? இதெல்லாம் தேவையில்லாம சாப்பிடுறமே நியாயமா? அதெல்லாம் காசு இருக்குங்கிறதுக்காக அளக்குவது அளவுக்கு அதிகமா சாப்பிடுறமே நியாயமா? அதெல்லாம் சில பேர்லாம் இது சத்து பொருள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை அதிகமா சாப்பிடுவாங்க. இது பெரிய கொடுமை தெரியுமா? இது சாப்பிட்டா சத்து வரும், கொத்தரங்காய் பொரியல் அரை கிலோ வச்சுக்கிட்டு சாப்பிடுறது எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய கொடுமை! ஏன் அப்படி பண்றீங்க? மீன் சாப்பிட்டா நல்லது, ஒரு கிலோ மீன் வாங்கி ஒரே அளவுக்கு வந்து சாப்பிடுறேன்,
எவ்வளவு பெரிய குடும்பம், ஏன் அப்படி சாப்பிடுறீங்க, தப்பு தப்பு அதுக்கு சாப்பிடுறீங்க. நிதானமா நிறுத்தி அருமையா பொறுமையா உங்களுடைய ஆழ்மன அற்புத சக்திகளை பயன்படுத்தி குணமாகணுங்கிறத நம்புங்க, குணமாக முடியும்னு நம்புங்க. உணவால வாழ்க்கை கெட்டு போச்சு, அதே உணவால வாழ்க்கையை மாற்ற முடியும். மனசால வாழ்க்கை கெட்டு போச்சு, அதே மனசால வாழ்க்கையை நம்ம மாற்ற முடியும். எதால கெட்டமோ அதால வாழ முடியும். உங்களுடைய சூழ்நிலை தான் இந்த நிலைக்கே காரணம். டீ குடிக்கிறவங்களை பார்த்து டீ குடிச்சிங்கல்ல, அவங்கள்ட்ட இருந்து விலகுங்க, அல்லது அந்த குணத்திலேருந்து விலகுங்க. விலகுனா போதும், விலகுனா போதும். உங்க வீட்டில் எல்லாரும் டீ காப்பி குடிப்பாங்க, நீங்க குடிக்காதீங்க. உடனே டீ காப்பி குடிக்காவிட்டால ஸ்ட்ரெஸ் வருகிறது, அது வருகிறது, இது வருகிறது, எங்கள் வீட்டில் அனைவரும் குடிக்கிறார்கள், நானும் கட்டாயப்படுத்தி குடிக்காமல் இருக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் நீங்க கச்சரப்படலாம், அப்படியெல்லாம் நீங்க மேலே இருக்கிற அணியை பிடுங்க வேண்டாம், அப்படிலாம் நீங்க கஷ்டப்பட்டெல்லாம் காப்பி டீ குடிக்காம இருக்க வேண்டாம், அப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்துங்க, காப்பியோட அளவை குறைங்க. இப்போ காப்பியாக டீயா மாறுங்க, டீயா விளையாட காப்பியா மாறுங்க, ஃபர்ஸ்ட் அதுதான். அப்புறம் அதோட அளவை குறைங்க, அப்புறம் நேரத்தை குடிக்கிற நேரத்தை மாத்துங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா போய் அப்புறம் காப்பி டீயை நிறுத்துங்க, நிறுத்திட்டு அப்புறம் கிரீன் டீக்கு, அப்புறம் இப்படி ஒண்ணுனா மாறுங்க, கொஞ்சம் கொஞ்சமா மாறுங்க, ஒரு ஆவாரம் பட்டிக்கு மாறுங்க. இப்படித்தான் மாத்தணும். ஒரே நல்ல சில பேருக்கு நிறுத்த முடியாது. சில பேர்லாம் வந்து நான் நிறைய தகவல்கள் சொல்லுவேன், அதை கேட்டு யூடியூப்பை பார்த்துட்டு டக்குன்னு நிறுத்தினவங்களாம் எத்தனை பேர் இருக்காங்க, உடனடியாக முடிவெடுத்து நிறுத்துவாங்க. அப்படி நிறுத்தினீங்கன்னா வாழ்க வளமுடன், சிறப்பு அற்புதம் நன்மைகள் நடக்கட்டும். அப்படி நிறுத்தினா ரொம்ப சந்தோஷம். நிறுத்த முடியலன்னா கஷ்டப்பட்டுலாம் நீங்க நிறுத்த வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமா இஷ்டப்பட்டு நிறுத்துங்க. கஷ்டப்பட்டு உடனடியாக நீங்கள் நிறுத்தினீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன ஆகும்னாக்க திரும்பவும் குடிக்கணுங்கிற ஆசை வரும், திரும்பவும் அதை ஃபாலோ பண்ணுங்கிற ஆசை வரும். நான் இயற்கை உணவுக்குமே அப்படிதான் சொல்றேன், கொஞ்சம் கொஞ்சமா பழகிவாங்க. எதுக்கு வேகமா, எதுக்கு வேகமா, இது வேகமா எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டாம் எதையுமே. குறவு குறவா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மாறுவோம் இயற்கை உணவுக்கு. உங்களை குணப்படுத்துவதற்கு இயற்கை உணவு மட்டும்தான் முடியும். உங்களை குணப்படுத்துவதற்கு இருக்கிறது ஒரே ஆயுதம் இயற்கை உணவு தான், இதை தவிர வேற வழியே கிடையாது. இயற்கை உணவுகளை கொஞ்சம் நீங்களே உருவாக்க கத்துக்கங்க, ரொம்ப அற்புதங்கள் உங்களுக்கு நடக்கும், மிகச்சிறப்பான அற்புதங்களுக்கு நடந்து நன்மையை உணர்வீங்க. ஆன்லைன் ட்ரைனிங் உங்களுக்கு நடக்கும்போது அடிக்கடி தகவல்கள் வரும்பொழுது வந்து கலந்துக்கங்க. நல்ல கருத்துக்களை நிறைய உங்களுக்கு நான் சொல்லித்தர்றேன். யூடியூப்ல நிறைய வீடியோக்கள் இருக்கு, தென்றல் ஃபவுண்டேஷன் வீடியோக்கள், அதெல்லாம் பாருங்க. நன்மைகள் நிறைய நடக்கும், மிகச்சிறப்பாக இருப்பீங்க, நல்லது நடந்தே தீரும் உங்களுக்கு.